हेलो एवरीवन, आई होप यू ऑल आर डूइंग गुड। இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்விரான்மென்ட் வேரியபிள் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். தட் மீன் இப்போ ஒரு ஜாவா புரோகிராம் வந்து நீங்க ரன் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா சி கோலன்ல புரோகிராம் ஃபைல்ஸ்ல ஜாவாக்குள்ள போயிட்டு பின்னுக்குள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ஜாவாங்கற கமாண்டையும் ஜாவா சிங்கற கமாண்டையும் வந்து நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம ஃபைல்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அந்த பின்னுக்குள்ளயே போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். பட் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து நமக்கு நம்ம டி கோலனில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூசரோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமை வந்து சேவ் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியல. பட் இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் ஸ்டோர் அவர் ஃபைல்ஸ் இன் எனிவேர் இன் த சிஸ்டம். தென் வி கேன் ஆல்சோ ரன் த ப்ரோக்ராம் இன் எனிவேர். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே அந்த பின்னுக்குள்ளே இருக்க தட் மீன் ஜாவா பின்னை வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு லிங்க்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ரன்னில் போயிட்டு கமாண்டில் போனோம் அப்படின்னா சி கோலன் வரும், அதில் போய்க்கும். இப்போ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போகணும். நார்மலாக நம்ம யூஸ்வலாக சிஸ்டத்தில் வந்து சி கோலனில் யூசர்ஸ் அப்படிங்கிற நம்ம சிஸ்டத்தோட அந்த யூசருங்கிற அந்த மெயின் அக்கௌண்ட்டை வந்து காட்டும். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சிடி ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் சி கோலன் மட்டும் வரும். இதில் போயிட்டு சிடி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தட் மீன் ஒவ்வொரு ஃபோல்டராக நம்ம உள்ளே போவோம். இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். இல்லை இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பார்த்தா கொடுக்கறதுக்கு டிசிடிசிடின்னு ஒவ்வொரு ஃபோல்டராக கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்குள்ளே ஜாவா, தென் ஜேடிகே 1.7, தென் பின். இவ்வளோ ஃபோல்டர்ஸை நீங்கள் சிடிசிடின்னு கொடுத்துட்டு இங்கே கொடுக்கணும். அது ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த மேலே அட்ரஸ் பாரில் போய் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு சிடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு தென் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி கோலனுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இங்கே தான் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஜாவா சி கொடுத்து அந்த ஜாவா ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்பைல் பண்ணியும் ரன் பண்ணியும் வந்து நம்ம பார்த்துக்குவோம். இதை விட்டுட்டு வெளியில் வந்து நீங்கள் ஜாவா ஜாவா சி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்டே வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். பிகாஸ் இதுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா சிக்கான ஃபைல்ஸும் ஜாவாக்கான ஃபைல்ஸும் தட் மீன் அந்த ஜார் ஃபைல்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியில் எங்கே சேவ் பண்ணாலும் நம்மளால் ரன் பண்ண முடியாது. தட் மீன் டி கோலனில் ஒரு ஃபோல்டரில் வச்சு ரன் பண்ணுறது அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது பின் வரைக்கும் இருக்க அந்த ஜாவாவோட பாத்தை வந்து காப்பி பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல போங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் அட்வான்ஸு சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அட்வான்ஸ்டுங்கிற டேபில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு சைட்ஸ் இருக்கும், யூசர் வேரியபிள்ஸ் தென் சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு. அதில் பாத் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இருக்குது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி ஒரு இதே கிடையாது பாத் அப்படின்னே இல்லைன்னா ஜஸ்ட் இங்கே இருக்க நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாத் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து பாத் அப்படின்னு ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு செமிகோலனை வச்சுட்டு இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி சில இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே வந்து பார்ட்ஸ் வந்து செட் ஆகிருக்கு. என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து அதுவே வந்து செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜாவாவுக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதில் போயிட்டு செமிகோலனை வச்சுட்டு நீங்கள் காப்பி பண்ண பார்த்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப். அதே மாதிரி கீழேயும் வந்து பாத் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும், இல்லைன்னா நியூ கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அதே மாதிரியே
கிளாஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒரு அதுக்கு ஒரு வேரியபிள் இருக்கும். அப்படி வேரியபிள் இல்லைன்னா நியூ போய் க்ரியேட் பண்ணிக்கோங்க, கிளாஸ் கேப்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க, கிளாஸ் அண்டர்ஸ்கோர் பாத், வெறும் கிளாஸ் பாத் கொடுக்காதீங்க, கிளாஸ் அண்டர்ஸ்கோர் பாத் கொடுத்துட்டு அதில் அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சுன்னா செமிகோலன் வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே ஜஸ்ட் இப்போ போனீங்க அப்படின்னா, இப்போ நான் டி கோலன் போகிறதுக்கு டி கோலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு ஜாவா சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த மாதிரி ஜாவா சி கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இப்படி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் சேவ் பண்ணி வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.